அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் பாழ்மர காட்டினிலே அப்படிங்கிற நாவலில் ஒவ்வொரு பாத்திர படைப்பை பார்க்கலாம். அதில் வந்து அப்படி பார்ப்பதுனால வந்து முழுமையாக கதையை படிக்கிறத விட ஒவ்வொரு பாத்திர படைப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான பாத்திர படைப்பை தான் பார்க்க போகிறோம். உங்கள் தேர்வுக்கு கேட்கக்கூடிய பாத்திர படைப்பு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து அதை படித்தாலே நீங்கள் வந்து 8 மதிப்பெண்ணாக்கள் வந்து நீங்கள் வந்து அனைத்திலும் பதிலளித்து விடலாம். சரி, முதல் வந்து சுப்பன் கங்கானினுடைய சூழ்ச்சி வலையை பற்றி பார்க்க விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க 8 மதிப்பெண்ணால். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பகுதியை எழுதினாலே மட்டும் போதும். தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது போய் பழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலம்மா சொல்கிறத வீரப்பன் கேட்கல. ஆனால் சுப்பன் கங்கானுடைய வலையில் விழுந்து வேலம்மாளையும் மலேசியாவுக்கு கூட்டி வர்றான் வந்ததாக பாலனிடம் புலம்புறாள் வேலம்மாள். அப்போ வீரப்பனும் வேலம்மாளும் பஞ்சத்தினால் நாட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் கிடையாது. அவங்க வந்து நாட்டில் பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து மலேசியாவுக்கு போனவங்க கிடையாது. காதலுக்கு எதிராக ஜாதி குறுக்கிட்டதுனால அவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக தாலி கொட்டி கொண்டு ஓடி வந்தவர்கள் தான் அந்த வீரப்பனும் வேலம்மாளும். அப்போ வந்து இதை பற்றி கேட்ட உடனே வேலம்மாள் வந்து என்ன வந்து செல்லமாக வளர்ந்த கதையை பற்றியும் அந்த கதையெல்லாம் சொல்கிறான். அவன் எப்படி வந்து சுப்பன் வந்து கங்காணி எங்களை சூழ்ச்சி வலையில் விழ வச்சான் அப்படிங்கிறத அப்படியே ஒரு பெரிய நீண்ட பட்டி விடுகின்றா. அதுதான் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வேலம்மாள் வந்து செல்லம்மா வீட்டில் வளர்ந்த கதை பற்றியும் வீரப்பனுடைய பேச்சை கேட்டு மயங்கிய கதை, அப்புறம் ரெண்டு குடும்பங்களுக்கும் தெரியாமல் தாலி கட்டி கொண்டு கப்பல் ஏறிய கதை, கப்பலில் ஆடு மாடுகளைப் போல அடைபட்டு வந்த கதை, அங்கே வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஆடு மாடை எப்படி அடைப்பாங்களோ அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே அத்தனை பேரையும் வந்து அந்த கங்கன் வந்து அந்த சுப்பன் கங்காணி வந்து இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையாக பார்த்து 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 கஷ்டப்பட்ட வறுமையில் வாடுறவங்க, கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சவங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கவங்க, இப்படி ஆட்கள்லாம் பார்த்து பார்த்து அந்த கங்காணி வந்து என்ன செய்கிறான்னா வெளிநாட்டுக்கு கூலியாக கூலி தொழிலாக அனுப்புகின்றான். அப்படி போனவங்க தான் இந்த வீரப்பனும் வேலம்மாளும். ஆடு மாடுகளாக போல அடைபட்டு வந்த கதை, அப்புறம் வீடும் மாடியுமாக வாழலாம் என்று ஆசை காட்டுறான் கங்காணி. நீங்கள் வந்து மலேசியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பெரிய பெரிய வீடு கட்டலாம், நீங்கள் வேலை பார்த்து நிறைய சம்பாதித்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் பெரிய வீடு கட்டலாம், தோட்டம் வாங்கலாம், என்ன போல கங்காணியாக ஆயிடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டுறான். அதான் வீடு மாடியமாய் வாழலாம்னு சொல்லிட்டு ஆசை காட்டிய கங்காணி தங்களை மாட்டுத் தொழுவத்துக்குள் தள்ளி விட்ட கதை. அங்கே போய் இங்கிருந்து ஏமாற்றி கூட்டிக் கொண்டு மலேசியாவுக்கு போகிறான். அங்கே போன உடனே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் அவங்கள வந்து நினைச்சாங்க தங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாட்டுத் தொழுவத்தில் வாங்கிட்ட தண்ணி குடிய கூட தண்ணி இல்லாமல் மழை தண்ணீரை பிடித்து வைத்து கொண்டு சமையல் செய்த கதை, அப்புறம் வந்து அட்டைக்கடியால் அவதிப்பட்ட கதை, அங்கே வந்து ரப்பர் மர தோட்டம் தேயிலை தோட்டம்லாம் அட்டை பூச்சிகள் நிறைய இருக்கும், அது ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். அப்போ வந்து அந்த அட்டைக்கடியால் அவதிப்பட்ட கதையும் என்று மூச்சு விடாமல் கதை கதையாக சொல்லி கண்ணீர் வடித்தாள் வேலம்மாள். அடுத்து கள்ளர் வகுப்பை சேர்ந்தவள் தான் வேலம்மாள், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவன் தான் வீரப்பன். ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் காதலுக்கு வேலம்மாளுடைய தம்பி வந்து பழனியை காவல். அவங்க ரெண்டு காதலுக்கு வந்து வேலியா இருந்தது யாருன்னு பார்த்தா வேலம்மாளுடைய தம்பி பழனி தான். ஏன்னா அவன் தான் மலேசியாவுக்கும் போறான் துணைக்கு. அவர்களுக்கு தூது சென்று வந்தவனும் பழனி தான். விவரம் தெரிந்த உடனே வேலம்மாளுடைய அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. உடனே வேலம்மாளுடைய கை காலெல்லாம் முறிச்சு நினைச்சாங்க வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி விடுவதாக பயமுறுத்துறாங்க. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள், ரகசியமாக தாலி கட்டி கொள்கிறார்கள். பயமுறுத்தினவொன்னே அந்த சுப்பன் கங்காணி அப்பதான் அந்த கிராமத்துக்கு வாரான், தன்னுடைய சொந்தக்கார வீட்டுல வந்து தங்குறான். அவனை அந்த கங்காணியை பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு ஜமீன்தார் போல காய்ச்சல், ஜமீன்தார்கள்னா நல்லா உடை அணிகிறது, அணிகலங்களை அணிதல், இந்த மாதிரி அவளுடைய காட்சியெல்லாம் ஜமீன்தார் போல இருந்துச்சான். அப்ப அவன் பேச்சு பார்த்தோம்னா கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் கவர்ந்ததுன்னு ஆசை வார்த்தைகளை பேசி மயக்குதல் மயக்கிதான் அவங்க கூலி தொழிலாளராக அந்த நாட்டுக்கு அவர் கடத்தி செல்கின்றான். அதனால கிராமத்து இளைஞர்களை கவர்ந்தது. தன்னை பார்க்க வந்தவருக்காக வந்தவருக்கு தண்ணீர் வந்து தண்ணீராய் செலவு செய்து பலகாரம் கொடுக்க, யாரெல்லாம் அவனை கங்காணியை பார்க்க வராங்களோ அவங்களுக்கு தண்ணீரை போல பணம் எல்லாம் செலவழிச்சு நிறைய பலகாரங்களை வாங்கி கொடுப்பான். அப்படி கொடுத்து ஏமாற்றுவதுதான் அவனுடைய வேலை. அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பிரச்சனைகளையும் அறிந்து கொள்வான். ஒவ்வொரு வீட்டுக்கா போவான், ஒவ்வொரு வீட்டுல போய் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வறுமையையும் அந்த கஷ்டத்தையும் அந்த பிரச்சனையும் முன்வைத்து அவன் வந்து என்ன செய்றான்னா மலேசியாவுக்கு அழைத்துட்டு போவான். யார் யாரெல்லாம் பிளக்க இல்லாம இருக்காங்களோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ற விவரத்தை எல்லாம் வெகு கவனத்தோடு சேகரித்து கொண்டான். யாரெல்லாம் பிழைக்க வழி இல்லாம இருக்காங்க, வேலைக்கு இல்லாம இருக்காங்க, சாப்பாட்டுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் அந்த தகவல்கள் எல்லாம் அப்படியே ஒரு நுணுக்கமாக வந்து கவனித்து சேகரித்து வச்சு வைக்கிறான். பெண்களை கலைப்பதற்கு அண்ணன் வந்து கலைப்பதற்கு தன் சொந்தக்கார வீட்டு பெண் பிள்ளையை அனுப்பிவிட்டு ஆண்களை மயக்கும் வேலையை தன்னுடையதாக வைத்துக் கொண்டான் சுப்பன். பார்த்துக்கோங்க
அதுக்கப்புறம் பாருங்கள், பெண் கூலிகள் அப்போது குறைவாக இருந்த பெண் கூலிகள் வந்து அப்போது ரொம்ப குறைவு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஆணையும் பெண்ணையும் வந்து குடும்பத்தோடு கூட்டிகிட்டு, ஒரு குடும்பத்தையே கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவனுக்கு தனி சலுகை உண்டு. அப்போ அவன் என்ன செய்யணும்னா, ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக கூப்பிடாமல் குடும்பம் குடும்பமாகவும் கூட்டிகிட்டு போனான். அப்போ அங்கே அப்போ தனி சலுகை கிடைக்கும் போது அவனுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். அதான் இங்கே தனி சலுகை அவனுக்கு வந்து கிடைத்தது. சுப்பன் கங்காணி வந்து 21 வயது காளையாக இருந்த வீரப்பனை வரவழைத்து, உன்னோட ரகசியமெல்லாம் எனக்கு தெரியும், கழுத்தில் ரகசியமாக ஒரு தாலி கயத்தை போட்டு கப்பலுக்கு கூட்டிட்டு வா வேலம்மாளை அப்படின்னா, வேலம்மாவோடு தம்பியும் வந்தா அதுக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். 3 வருஷம் நீங்க தோட்டத்துல வேலை பார்த்த 3 வருஷத்தை நீங்க வேலை பார்த்தா போதும், என்னை போல நீங்க சொந்த வீடு வாசல் நிலப்போலம் அப்படி எல்லாம் வாங்கி நீ ராசா மாதிரி வாழலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்றான். அதுதான் சூழ்ச்சி விலை, அதான் சுப்பன் கங்காணியுடைய சூழ்ச்சி விலை. நீயும் என்னை போலவே கங்காணி ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப செலவுன்னா அப்ப நாங்க செலவுக்கு என்ன பண்ண அப்படின்னு வீரப்பன் வேலம்மா கேட்டா, அதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னை நாகப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு போய் பினாங்கு கப்பல் ஏத்தி, பினாங்குன்னா அந்த கப்பலை, ஒரு கப்பலில் வந்து நினைச்சாங்கன்னா ரகசியமாக கப்பலை ஏத்தி ஏத்தி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கங்காணி வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்து இப்படி வேலம்மாள் தன் கழுத்தில் வந்து வீரப்பன் கள்ளத்தாலி கட்டினாலையா, அது முதல் அந்த கப்பலில் அந்த கள்ளத்தாலி ஏறிய நாள் முதல் அன்று வரை நடந்த நோட்டீஸ் பயமுறுத்தல் வரைக்கும், நோட்டீஸ் பயமுறுத்தல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அங்கு உள்ள தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் விடுவாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யணும், இப்போ இடம்பெயர் நீங்கள் வந்து இந்த இடத்த காலி பண்ணணும், இல்லைனா உங்களை வந்து என்ன செய்யும், குடிசைகள்லாம் எடுத்து விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி நோட்டீஸ் விடுவாங்க. அதாவது அவங்க சம்பள உயர்வு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ண செஞ்சிருவாங்க. அதான் பாருங்கள், நோட்டீஸ் பயமுறுத்தல் வரை நடந்த கதையை ஒரு வாரம் அப்படியே சொல்லி புலம்புறான். இதுதான் சுப்பனுடைய சூழ்ச்சி வலை அப்படின்னு சொல்கிறான். இதை பற்றி விளக்குகள் கேட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளவு எழுதினாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.